நான் இந்த உலக திரைப்படம் சொல்லவே மாட்டேன், தயவு செய்து மன்னிச்சிங்க, கோச்சிக்காதீங்க. கமலஹாசன் மூன்ற பக்கம் எழுதிட்டாரு, இவ என்ன அவர்கிட்ட வேலை செஞ்சாரு, இவ ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லாதீங்க. சூரிய மேல அவ்வளவு கோபம், உங்களுக்கெல்லாம் வந்து உட்காந்து ஒரு ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டாங்கன்னா நீங்கள் அதை நம்பி தூங்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். தயவு செய்து அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பணம் கொடுத்து பார்க்குறவனே ஒன்று ஓடிவிடான்றார். அந்த பெண் அண்ணா பெண் வந்து அவ்வளவு தூரம் இருக்க வேண்டிய அவசியமான கோவம்லாம் வந்துச்சு. நான் ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு ஏதோ சொல்லுப்பா அப்படின்னா முக்கியமான கட்டத்தில் முடிச்சு அதெல்லாம் நான் ஏன் என்ன லூசா நான் சிரமப்பட்டு குரங்கு பிடல் ஒரு கதை எழுதுனா அதை சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஒரு படம் எடுத்தால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கிறீங்க, நீங்கள் ஒன்று நினச்சா நாங்கள் ஒன்று எடுத்துக்கிறோம், அப்படியே எல்லாம் முரணாக தான் இருக்குது. இது அழகாக தான் இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியமே கிடையாது. எனக்கு முதல்ல இவங்களை பாராட்டிடணும். நான் பேசும்போது என்னென்ன பேசணும்னு எனக்கும் தெரியல. எனவே முதல்ல என் கரங்களால் இவங்களை பாராட்டு. நான் கூட யோசித்தேன், இந்த கிளைமேக்ஸ் மாதிரி நாமளும் ஒரு காடு போட்டு உட்காந்துடலாமோ. நீ நினச்சிக்கோ, படிச்சிருக்குல்ல, பார்த்துருக்குல்ல, ரொம்ப பேசுகிறது இல்லை, நினச்சிக்கோ அப்படிலாம் சொல்லணும்னு கூட நான் நினைப்பேன். ஆனால் இது ஒரு பெரிய வியாபார உலகங்க. நான் வந்து வினோத்ராஜ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, என்னங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய பயங்கர புக்சேல். மராத்தான் ஓடாமல் ஒருத்தன் தனியாக நிற்கிறான் பாருங்கள், அவன் தான் புக்சேல், வினோத்ராஜ் புக்சேல். ஓடுகிற ஓட்டத்தில் நான் இல்லை, நின்று நிதானித்து பார்க்கிறேன். சரி, நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி சொல்லுவோன்னா அதுவும் இல்லை. ஒரு 100 ஆண்டுகள் சினிமா திரைப்படத்தை ஒரு கதையை இவ்விதமாக தொடங்கி இவ்விதமாக முடிக்கலாம், இல்லை அவ்விதமாக தொடங்கி அவ்விதமாக முடிக்கலாம், இவ்விதமாக தொடங்கி இவ்விதமாக முடிக்கலாம், அப்படிலாம் நிறைய முறைகள் இருக்குது. அதில் நிறைய பேர் ஜாம்பவான்கள், நிறைய பேர் தேசிய விருதெல்லாம் கூட வாங்கி வந்திருக்காங்க. எல்லாரையும் அப்படி தூரம் நின்று வினோத்ராஜ் பார்த்து, அவ்வளோதானா, இரு ராஜா இரு, நான் இருக்கேன், வேறு மாதிரி இருக்கேன், நீ பேசிட்டா, கூட்டத்தை காமிச்சிட்டா, அருவாடித்து வெட்டிட்டா, இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த 100 ஆண்டு சினிமாவினுடைய அந்த திரை மொழியை வேடிக்கை பார்த்து, இதில் எதிலும் அகப்படாமல் நிதானமாக நாம் அறிந்த ஒரு செய்தியை, நாம் அறிந்த ஒரு தகவலை, நாம் அறிந்த ஒரு காட்சி பிம்பத்தை, நாம் இருக்கிற இடத்திலிருந்து அதை மற்றவர்களுக்கு சொல்வோம்னு ஒரு முடிவெடுத்தார் பாருங்கள். இதுதாங்க தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை எங்கள் சினிமா நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் எழுதுறதுன்னு. சரி, எழுதாத, அதுவே எழுதும். நீ இன்னொருவனை போல் இருப்பதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்மளை மாதிரி இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது என்கிற முடிவெடுத்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க. இதில் தான் ஒரு ஒரு நிதானம். இவர் பணம் சம்பாதிக்கல அப்படின்னு இவர் பார்த்தெல்லாம் யாரும் பயப்படாதீங்க, அதெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறார். இவருக்கு புகழ் கிடைக்காதெல்லாம் அதெல்லாம் நிறைய கிடைக்குது, அதெல்லாம் ஒன்று. ஏனென்றால் ஒருவன் தான் என்ன சொல்ல வேண்டும் நினைத்து கவிதையில், கட்டுரையில், சிறுகதையில், நாவலில், திரைமொழியில் சொல்ல நினைக்கிறானோ அதுதான் நவீனம், அதுதான் இயல்பு. அதை ஒருவன் தெரிந்து கொள்வதற்கு நிறைய தூரம் பயணிக்க வேண்டியது. ஆனால் அந்த பயணத்தை நீங்கள் முதலிலேயே துவங்கிவிட்டீர்கள். சொன்னார் பாருங்க ஒருத்தர், ஜென் தத்துவம் மாதிரி. இல்லை ஒன்றும் இல்லைங்க, பெசாமல் இருந்தாலே ஜென் தத்துவம் தான், பேசி மாட்டிக்கிறத விட நீ நீ யார். இந்த திரைப்படத்தை நான் பார்த்துவிட்டு தொலைபேசியிலே நான் இயக்குநரை அழைத்து நான் இடைவேளையில் பார்த்துருக்கிறேன், அப்படியா சார், நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லணும், நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, நான் மட்டும் சொல்லணும், சொல்லவே முடியாது. நான் ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு ஏதோ சொல்லுப்பா அப்படின்னா முக்கியமான கட்டத்தில் முடிச்சு அதெல்லாம் நான் ஏன் என்ன லூசாக நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நீ முடிவெடுத்துக்கள் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லாமல் இங்கே சொல்கிறேன். இந்த அதிர்ச்சி ஒரு திரைக்கலைஞருடைய பாராட்டு. நான் உண்மையிலேயே உங்களை சொல்கிறேன், நான் படம் பார்த்து விட்டு சில சொற்களை உதிர்ப்பது என்கிற பெரிய விஷயம் இல்லை. இது நீங்கள் சொன்ன கதையோடு, நான் கிராமத்தில் தான் பிறந்திருக்கேன், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா மக்களோடும் நான் பயணிச்சிருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை,
இதை இயல்பு மாறாமல் எப்படி சொல்ல முடிந்தது என்றால், இந்த சினிமாவில் ஒரு சிவகார்த்திகேயனை வச்சு கூழாங்கல்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி விட்டு அடுத்து யாராவது ஹீரோ கட்டாங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து சார் ஹெலிகாப்டரில் இறங்குறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற வினோத்ராஜ், மகனே நான் வேற, நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் சொல்ல வரது விஷயம்தான் என்று தைரியமாக இருக்கிறாரு. இதுதாங்க கலைஞன், இது தாங்க இந்த உலக சினிமா, உலக சினிமான்னு சொல்லிட்டு டுபாகுரா பேசுகிறாங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் 80s உலக சினிமாவில் பார்த்துட்டுருக்கேன். உலகத்துக்குன்னு ஒரு சினிமா கிடையாதுங்க. நான் வாழ்ந்த சமூகத்தில் நான் அறிந்ததை என் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்ற திரைப்படம் தான் உலகம் முழுக்க சுற்றி வரும். நீங்கள் உலக திரைப்படம்னு பார்த்து தயவுசெய்து மாணவர்களே, நண்பர்களே, தோழர்களே, என்னையும் சேர்த்து ராசி அழகப்பன் அவர்களே, நீ யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதே. உலக திரைப்படம்னு ஒன்றும் கிடையாது. அவன் அவன் ஊரில் எடுக்கிறான், நான் பார்த்து வியக்கிறேன். நான் என் ஊரில் எடுக்கிறேன், நீ பார்த்து வியக்கிற. வினோத்ராஜ வியக்கலையா, வியக்கிறார்ல? ஏன்னா அவர் ஈரான் படம் மாதிரி பார்த்து எடுக்கல, அவர் ஊர் படத்தை எடுக்கிறார். அவன் ஈரான்காரன் பார்க்குறான், அமெரிக்காக்காரன் பார்க்குறான், பல்வேறு நாடுகள் பார்க்கறது. இப்படி ஒரு தேசத்தில், இப்படி ஒரு நிலப்பரப்பில், இவ்வளவு வளர்ந்து விட்ட ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேருவதற்கு இவ்வளவு முரண்கள் இருக்கிறதா என்று அவன் பார்த்து ஒரு நாவலை போல புரிந்து கொள்கிறான். அதுக்குள்ள போகிறான். ஓ, இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு சாதாரண விஷயம், மெட்ராஸில் லிவிங் டுகெதரே வந்துருச்சு, யார் பொண்டாட்டி யார் புருஷன்னு அவனுக்கும் தெரியல, மெசேஜ் பார்த்து தான் புரிஞ்சுக்கிறான் என்கிற வேகமான ஒரு காலகட்டத்தில் இது இருக்கிறது என்று உலக நாடுகள் இருக்கிறவர்கள் இந்தியாவையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அவர்கள் இருக்கிற மனித மாண்புகளையும் இவர்களிலிருந்து சாரங்களை எடுத்துக்கொள்கிறான். அவன் சொல்கிறான், வினோத்ராஜி அந்த தேசத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்தினுடைய மனித பிம்பங்களை, மனித முரண்களை எடுத்து சொல்கிறான். வியக்கிறான், அவன் கைத்தட்டான், கொடுக்குறான். அவன் கேட்குறான், என்ன இருக்குன்னு இது கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறான். என்ன இல்லைன்னு அவன் கொடுக்குறான். அவன் அறியாத ஒன்றை வினோத்ராஜ் கொடுக்குறாரு. அதனால்தான் இந்த திரைப்படம் உலக திரைப்படங்கள் இடத்தில் அறியப்படுகிறது. நான் இந்த உலக திரைப்படம் சொல்லவே மாட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிங்க, கோச்சிக்காதீங்க. கமலஹாசன் 3.5 பக்கம் எழுதிட்டாரு, இவ என்ன அவர்கிட்ட வேலை செஞ்சார், இவ ஏன் சொல்ல மாட்டான்னு சொல்லாதீங்க. எனக்கும் தன்னம்பிக்கை இருக்குது, சுயமரியாதை இருக்குது. இது வினோத்ராஜினுடைய தமிழ் திரைப்படம், அது உலகத்துக்கு செல்கிறது, அவ்வளோதான். தயவுசெய்து உலக திரைப்படம் சொல்லிவிட்டு உங்களை வந்து உங்களுக்கெல்லாம் வந்து உட்காந்து ஒரு ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டாங்கன்னா நீங்கள் அதை நம்பி தூங்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். தயவுசெய்து அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இது கதையே கிடையாது. என்னங்கடா என்ன விளையாடுறீங்க நீங்கள், நாங்கள் எப்படி சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு வருவேன், அங்கே வேறு ஒரு முரண் இருக்கும், அதிலிருந்து மாறி மாறி கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்ளும், காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொள்ளும். இதையெல்லாம் விட்டுட்டு இந்த கதைகளில் என்ன சொல்ல, கதைகள் சொல்கிற முறைகள் இருக்கும். மௌனி ஒரு 10 கதை எழுதியிருப்பார், அம்பை கொஞ்சம் கதை எழுதியிருப்பார், எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய கதையும் கவிதையும் எழுதுவாங்க, அது எல்லோருக்கும் புரிஞ்சிடும். ஆனால் ஒரு நுட்பமாக எழுதுகிற சில கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து வேற நீ நிறைய 3 தடுப்படி, 4 தடுப்படி புரியலையா, 5 தடுப்படி, 6 தடுப்படி, டேய் முதல்லையே புரியல, அப்புறம் ஏன் 5 தடுப்படிக்கிற என்று கேட்கிற போது அவன் சொல்லுவான், உள்ளே வச்சுக்கிறேன், எந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதுபோல ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய தொடக்கத்தை வழக்கம் போல சொல்ல வருகிற கதாபாத்திரங்களின் செய்தி காட்சியாக இல்லாமல் நிறைய சிக்கலாய், இவ காலேஜுக்கு போய் லவ் பண்ணி, அவன் போய் ஃபாரினில் போய் பணம் எடுத்துகிட்டு வந்த திமுறில் நான் காசு கொடுத்து படிக்கிறேன்னு சொல்லி, இவனுக்கு நமக்கு உறவு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு குடும்பம் முடிவு பண்ணி, இந்த காசு இருக்கிற திமுறில் அவனை மறக்கணுன்ற முடிவு இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் இன்னும் பழக்கம் இருக்குது, விஞ்ஞானம் வளர்ந்த போதும் கூட இன்னும் ஒரு கூட்டம், நம்ம மச்சான் மாமன் இங்கேருந்து தான் பொண்ணு எடுக்கணும், அவன் நமக்கு உதவி பண்ணான், ஏன்னா நீ வந்து காசு கொடுத்து படிக்க வச்சா அந்த பெண் உன்னுடையதா என்று பார்க்கிறவன் கேட்க வேண்டும் என்கிற அழுத்தமான ஒரு கோபத்தில், இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு, அதை நீ புரிந்து கொள்ளணும் ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இவர் முன்னாடி கதையை நீங்க பார்க்கறவங்க, இந்த படம் முடிஞ்ச ஒரு படம் என்ன நடந்திருக்கும், எங்கே இருந்து துவங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கிறவர்கள் அவர்கள் அனுபவத்தோடு, அவர்கள் உறவுகளினுடைய அனுபவங்களோடு நீங்கள் புரிந்து கொள்கள்னு ஒரு சின்ன சூட்சமம் வச்சு தான் தொடங்குகிறேன். வினோத்ராஜ் வந்து பாக்யராஜ் மார்க்கா சொல்றதெல்லாம் கஷ்டம் கிடையாது, அவர் ஒரு முடிவு எடுக்கிறார்,
இந்த கதைக்கு பின்னாடி இருக்குது. இந்த கதை பின்னாடி நிகழ்ந்ததை இந்த கதாபாத்திரங்கள் எங்கே யார் அப்படிங்கிறத அங்கங்கே ஒரு சம்பவத்தில் சொல்கிறாரு. தன்னடிக்கும் போது சொல்கிறார், யார் தெரியுமா அவன், அவனை லேசில் விட்டுற மாட்டான், காசு விட்டுல படிக்க வச்சிருக்கான் என்று சொல்கிறார். அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு, அங்கே பொம்பளைங்க பேசும்போது சொல்கிறார். இப்படி முதல் காட்சியில் தொடங்க வேண்டிய ஒரு ஒரு உணர்வை அது அப்படியே விட்டுட்டு ஓரிடத்தில் அவங்க சாமியை பேய் பிடிச்சிருக்கின்ற தொடங்குகிறது என்று அவர் தொடங்கி முன்னால் நடந்த கதை விழுமியங்களை அவர் ஆங்காங்கே நின்று 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 கதாபாத்திரங்களை விளக்கி செல்கிறார். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். பின்னாடி போய் சொல்கிறார், ஏன்னா நாம் அமைதியாக இருந்து ஏன் இவன் இவர் யார் இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே போகிறேன். இது என்ன இது, நான் முன்னாடி வந்து ஒரு சைக்கிளில் வந்து இவ்வளோ பெரிய இது தாயத்தை கட்டின்னு போகிறான், ஏண்டா இன்னும் அங்கே இருக்கிறீங்க என்று நினைத்துக்கொள் என்கிற மாதிரி அப்படியே போகிறார். அப்புறம் வந்து சில்வர் படம் வச்சுட்டு போகிறார், இன்னும் சில்வர் படம் தானா என்று அவர் வைக்கிறார். இவர் நிறைய குறியீடுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்களோடு புரிந்து கொள்கின்ற புதிய ஒரு முயற்சியை பண்ணியிருக்கார். இவர் வந்து ரொம்ப பயங்கரமான இல்லை, இவர் விட்டீங்கன்னா அவர் கொளுத்துருவார். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு தீப்பெட்டியை கையில் வைத்து கொண்டு திரைக்கதை எழுதுவது மாதிரி ஆங்காங்கே ஆங்காங்கே சொல்லிக்கிட்டு போகிறார். எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியான சம்பவம், ஒரு படித்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள் உறவுகளில் சிக்கிக்கொண்டு அழுத்தமாக இன்னொரு பெண்ணை வளரவிடாமல் தடுக்கிற போது எங்கேயோ ஒரு ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு சின்ன பொண்ணு காளையை சாதாரணமாக அடக்கி விடுகிறான்னு ஒரு முரணை சொல்கிறாரு. நீங்கள் தான்டா திருந்தலை, இவங்க திருந்திட்டாங்க என்று சொல்வது போல் அது நீங்கள் நினச்சி சொன்னீங்களா இல்லையான்னு கிடையாது, நான் எடுத்துக்கிறேன். ஆக படிப்பறி சாதாரணமாக இருக்கிறவங்க யாரையும் கட்டி இழுத்துக்கொள்ளலாம், ஒரு பெண் நினைத்தால் முரட்டுக்காலை அடங்குற மாதிரி அடக்க முடியும். ஆனால் இவர்கள் வந்து நமக்கு சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு பணம் இருக்குது பணம் இல்லை என்று பிணைப்பில் வைத்துக்கொண்டு ஏன் இப்படி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் என்பது போல பல்வேறு இடங்களில் என்னை அவர் போலவே ஆக்குகிறார். இன்னும் பணம் கொடுத்து பார்க்குறவனை ஒன்று ஓடிவிடான்றார், டேய் நீ பார்த்த படம்லாம் கிடையாதுன்றார். இன்னொன்று வினோத்துவர் மாதிரியே உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோடு நீ எங்கிருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தியை கையாண்டிருக்கிறார். ஒருத்தர் சொன்னான், இன்டர்வலில் படம் பார்த்துட்டு என்ன சார் இவர் கூழாங்கல நடந்துக்கினே போய் படம் எடுத்தார், கூட்டுக்களையில் ரிக்ஷா எடுத்துகிட்டு போகிறாரு, அடுத்த படம் பஸ்லையா ட்ரெயின்லையா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்லையான்னார். நான் சொன்னேன், அவர் எங்கே எடுத்தாலும் தன் அனுபவங்களை பார்வையாளர் மத்தியில் வைத்து நீ எங்கே இருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அந்த பாத்திரங்களினுடைய இதயங்களில் வைத்து விட்டு போகிற, நீங்கள் வெளிப்படையாக சொல்லலை அவ்வளோதான், ஆனால் நாங்கள் இதெல்லாம் உள்ளே இருந்தோம் என்பதை வினோத்ராஜாக பார்க்கிறவனை மாற்றுகிறார் என்கிற இந்த தந்திரம்தான் இந்த கொட்டுக்காளி. இந்த கொட்டுக்காளியை பார்த்து எனக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது, என்னடாயும் அங்கே போய் வந்து சாராயம் தேடிக்கிட்டு இருக்கான் இவன், சா பொம்மறது சாமி, அந்த பெண் அண்ணா பெண் வந்து அவ்வளவு தூரம் இருக்க வேண்டிய அவசியமான கோவம்லாம் வந்துச்சு. என்னையா பிரச்சனை, நீ ஒரு பொண்ணை காதலிச்ச அதை வந்து காசு கொடுத்து படிக்க வச்சான் என்ற முரணை நீ சொல்லாமல் என்ன அப்படி அழித்து வைத்தது, அவ்வளவு பெண்கள் மோசமாக சகோதரிகளாகவும் அம்மாக்களாகவும் அத்தைகளாகவும் இருக்கிறாங்க ஏன் அவள் பண்ணலை என்கிற கோபத்தை அவர் ஓரிடத்தில் மட்டும்தான் சொல்கிறார், அவர் அடிக்க மட்டுமா செய்வான் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் அவள் அடங்கி இருக்கிறாள். இருக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன அவசியம் இல்லை என்பதை அவர் கதாபாத்திரத்தின் வழியாக சொல்லியிருக்க முடியும், ஆனால் அவர் ஒரு பாணியை கையாண்டிருக்கிறார். அவள் சொல்ல முடியாத இடத்தில் இருக்கிறாள், நீங்கள் அந்த கொட்டுக்களையாக இருந்தால் அதை என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். நான் சொல்லுவேன், கொட்டுக்களினுடைய பல கதாபாத்திரங்கள் எங்களை பேசவிட்டு நாங்கள் வேறு விதமாக செயல்பட வேண்டும் என்று தான் சொல்கிறது. இந்த திரைப்படம் வெளிப்படையாக பல முரண்களை பல அநியாயங்களை பல மனம் எனக்கு சூரிய மேலே அவ்வளவு கோபம், கேடுகட்ட பேலை நீ என்ன நீ காசு வச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு பாட்டு கூட பாட முடியாதுன்னு கை வைக்கிற, ஒரு ஆம்பளையாவது ஒரு பொம்பளையாவது அவனை இழுத்து வச்சனால அரறி நின்னாங்கன்னா அடப்பாவை காசு கொடுத்து பார்த்த என்ன மாதிரி ஒரு இருந்திருப்பான் என்கிற கோபத்தை பார்த்தவனுக்கு விட்டு செல்கிறான். நாங்கள் படம் பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறதில்லை, ஆனால் இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா என்று அதுபோல் இருக்கக்கூடாது என்கிற முரண் முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சமூகம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். எங்கூரில் இப்படி இல்லைங்க, நாங்கள் எங்கூரில் யாயும் யாயும் யாராகியூரெல்லாம் ஆயாச்சு,
அதனால் உங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல படத்தை பார்த்துட்டு குறை சொல்லியே திறனுன்னு கங்கணம் கட்டிருக்கிற ஆள்லாம் நம்ம கிடையாது. நல்ல படம். என்னென்னா மகேந்திரன் முள்ளுமலரம் எடுக்கிற போது நான் கூட இருந்தேன், நான் அவருடைய பயணப்பட்டவன். சீதராஜன் கண்சு வந்தால் மனசு வைக்கும்போது கூட இருந்தவன். குடிசை ஜெயபாரதி எழுதும்போது நாங்கள்லாம் அவர் பத்திரிகையில் எழுதினவங்க. புதிய முயற்சிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இவருக்கு தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலை எடுக்கும்போது நாங்கள் தேடி தேடி ஓடி போடி அவரை நெனைந்து பாரதியை பாராட்டணும். ஒரு புதிய முயற்சி, புதிய களம், எந்தவித கல்மிஷம் இல்லாமல் ஒருவன் திரையில் சொல்ல வருகிறான் என்றால் அவனை தோளின் மீது தூக்கி நின்று கனவுகளை தாண்டி நனவுகள் இருக்கிற எல்லா இடங்களிலும் சொல்லாடல்களாக இந்த கதாநாயகர்களை நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த விருமாண்டி படத்தில் அந்த வரும், உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு ஆடுகள் சத்தம் ஒன்று வரும் கலக்கட கடக்கட கடக்கன்னு சொல்லிட்டு. அது நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது நானும் ஆர்ட் டைரக்டர் பிரபாகரும் ஆர்எஸ் சிவாஜி நாங்கள் போகும்போது பார்த்துட்டே போனோம். இல்லை செம்மண் ஏரியா இருக்க மதுரையில்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பக்கமே சொன்னோம். அது நாங்கள் ஷூட் பண்ணி அந்த கேப்சர் பண்ணுங்கன்னு சவுண்டுனோம். அப்படி நாங்கள் கேப்சர் பண்ணி எதுக்கு நாங்கள் எடுன்னோம். எடுத்து போகும்போது அந்த 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 ஒலியை நாங்கள் வந்து கமல் சார்கிட்ட சொல்லி இது வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்ன ஒரு போது அதை இளையராஜா ஏற்றுக்கொண்டு அந்த படத்தில் அந்த ஒலியை பயன்படுத்தினார். அழகான ஒலி. நீங்கள் இயற்கையில் இருக்கிற அவ்வளவு சங்கீதங்கள் நம்மளாம் எல்லாம் மறந்துட்டோம், காதை தொலைச்சிட்டோம். ஒரு அழகான அமைதியே நமக்கு கிடையாது, உறக்கத்தில் கூட கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பல பேர் வந்து நம்ம மண்டைக்குள்ள புகுந்து சிந்திக்க சொல்கிறான். ஒரு நல்ல அமைதி, நான் நானாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை ஒரு திரைப்படத்தில் அழகாக அந்த ஒன்றரை மணி நேரம் அழகாக அந்த வேலிகாத்த முள்ள மேலே போய் அங்கே போய் பண்ணி எல்லாம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கிறீர்கள். இந்த படம் வழக்கம் போல இருக்கிற படம் அல்ல, ஆனால் இது புதிய வழியை காட்டுகிற படம். இந்த படத்தை நான் முழுமையாக இன்னொரு படமாக எனக்குள் ஓடுகிற அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் வினோத்ராஜுக்கும் இந்த நல்ல இந்த கூட்டத்தை அமைப்பதற்கு காரணமான கோழிப்பண்ணை செல்லதுரை சீனு ராமசாமி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரா, அவருக்கும் வாழ்த்து சொல்லி அவரெல்லாம் வந்து பாராட்டணும். ஸ்பான்சர் மட்டும் பண்ணால் போதாது, இது மாதிரி கலைஞர்களை தூக்கி கொண்டாட வேண்டும். யார் என்ன செய்தாலும் நான் நல்ல கலைஞர்களை தூக்கி தூக்கி உலகத்திற்கு பாராட்டுவேன் என்று சொல்கிற உலக சினிமா பாஸ்கரன் வேணாம் உள்ளூர் பாஸ்கரன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய அனைத்து கலைஞர்களுக்கும் நான் ஒருவேளை எப்படி பேசணும் எனக்கு தெரியல, ஆனால் நான் கொஞ்சம் கூட எந்தவித கல்மிஷம் இல்லாமல் மனதில் பட்டதை சொல்கிறேன். வினோத்ராஜ், நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் எப்படி தொடர்ந்து செயல்பட்டாலும் நல்ல படத்தை ஆதரிப்போம், கெட்ட படத்தை வழக்கம் போல காசு கொடுத்தும் ஆதரிப்போம். வணக்கம், நன்றி.